வணக்கம் நண்பர்களே. ஆல்பர்ட் ஆட்லர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதிர்மறையான ஒரு விஷயத்த நேர்மறையா அணுகக்கூடிய ஒரு திறன் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அத்தகைய சூழல்தான் நம்ம இப்ப இருக்கிறோம். கொரோனான்ற ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்த நம்ம நேர்மறையா அணுகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்கு உண்டு. அந்த ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கனாலதான் நமக்கு வந்து இந்த 21 நாள் ஊரடங்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மறக்காம தவறாம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த கொரோனான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நம்ம தப்பிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே சொல்றாங்க, நம்ம வெளியே போறத நம்ம தவிர்க்கணும், நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வந்து மீள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம வந்து முயற்சி செய்வோம். இந்த 21 நாள் அப்படிங்கறது ஒரு தவமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த தவமா இருந்து நம்ம செய்யலாம். இதனால பல கஷ்டங்கள் பல இழப்புகள் வரலாம். ஆனா உயிரை விட அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு உயிர் போனா அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னம்னா நம்மளோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் எல்லாருமே பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த 21 நாளை வந்து நம்ம ஒரு தவமாதிரி எடுத்துக்கலாம். தவமாதி எடுத்துட்டு நம்ம வந்து 21 நாளை நம்ம கடந்து போயிடலாம். உண்மையிலுமே பாருங்க, நமக்காக பாடுபடக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் பாருங்க, இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட் நம்ம கொடுக்கணும். காரணம் பாருங்க, அவங்களோட உயிர் அவங்களோட பாதுகாப்பு இதெல்லாம் கடந்து மக்களுடைய உயிர் பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கடமையை நம்ம பாராட்டே ஆகணும். அந்த பாராட்டுக்காகவாவது நம்ம வந்து அவங்களுக்காகவாவது நம்ம இந்த 21 நாள் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கஷ்டமும் கொடுக்காமல் நம்ம வந்து பாதுகாப்பா நம்மளோட இல்லத்திலே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதை நம்ம கடைபிடிக்கணும். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள், நமக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க வீட்டிலேயே இருங்க அப்படின்ற விஷயம்தான். அதான் நானும் சொல்றேன், வீட்லயே இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். விரட்டிட்டு நம்ம ஒரு புது உலகை பார்க்கலாம். நாளை நமதே.